பிடிஎஸ்டி நண்பி எங்களுக்கு வணக்கங்கை ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கண்டிப்பாக நீங்கள் தமிழை பார்த்து லெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சரி ப்ரோ ஆளை காணோம் நீ உன்னை கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கோதலே இருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சண்டே வந்து லீவ் எடுத்துருவேன் அதை மேக்ஸிமம் வீடியோஸ் போட மாட்டேன்னு தெரியும் ஆனால் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் தான் கண்டிப்பாக போட்டுருவேன் சரி ப்ரோ அப்படியாச்சும் இன்றைக்காச்சும் இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்பீங்க இம்பார்டன்ட் கிடையாது இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் ஏன்னா நேற்று நான் வீடியோ போடல ஐம்எ வெரி டிசிப்ளின்காகி உங்களுக்கே தெரியும் சொல்ல வேண்டாம் ஸோ கண்டிப்பாக சுகா பர்த்டே வருது நாளைக்கு இன்னைக்கு வீடியோ போட்டால் தான் கண்டிப்பாக வர முடியும் பிளான் எல்லாம் மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட்டிங் பண்ண முடியும் ஸோ நான் என் ஹார்ட் ஒர்க்லாம் பார்க்காம டக்குன்னு அந்த வீடியோ போட்டேன் ஏன்னா நாளைக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கே தெரியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிராமியோட ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்காம நான் எங்கே போக போகிறேன் ஸோ அதுக்காகவே இந்த வீடியோக்கு வந்துவிட்டேன் ஸோ பெஸ்ட்டு இப்போ கேப்பாப்லே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஸ் நேம் தான் ஒரு நேம் கண்டிப்பாக வரும் அதுவும் பார்த்திங்கன்னா ஹாப்பி மூணுன்னு சொன்னால் கண்டிப்பாக டைனமேட் சாங் இல்லாமல் இருக்காது அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிற இடத்துல வந்து பிடிஎஸ் நேமில் இருக்க சுகா நேம் கண்டிப்பாக மிஸ் ஆகாது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பட் சுகா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரீசெண்ட் வந்து சோல்ட்ரு இன்ஜுரி அண்ட் நிறைய இன்ஜூரிஸ் நடந்திருக்கு ஸோ உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஜீனியஸ் தான் இருந்தாலும் சொல்லணுமே என் வீடியோவில் டைம் வேணும் இல்லை அதுக்காக சொல்கிறேன் அதேமாதிரி எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக ஒரு பர்த்டே வந்து வேறு லெவலில் கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி இப்போயும் ஒரு ப்ராஜெக்ட்லாம் பிளான் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து நிறையா விஷயம் பிளான் ஆகிடுது நான் கண்டிப்பாக எதிர்பார்க்காத இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இருக்கவே வச்சிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி ஆர்மியாக நீங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி க்யூட்டான லைக்கும் கமெண்ட்ஸையும் கொட்டி விடுங்க ஸோ அட்வான்ஸாக உங்கள் சைட்லேருந்தோ என் இருந்தோ ஆர்ஜி ஃபேமிலி சைடில் இருந்தோம் நான் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சுகா அண்ட் ஹரிணின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க பர்த்டின்னுட்டு அவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டேன் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டே ஹரிணி அண்ட் ஹாப்பி பர்த்டே டு டுடே பர்த்டே கேர்ள் ரூபா ஸோ ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ரூபா இன்றைக்கி தான் மெசேஜ் பார்த்தேன் சொல் டக்கு நான் அப்படியே விஷ் பண்ணிடுறேன் சாரி ஃபார் த லேட் விஷஸ் ரூபா ஸோ இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க உங்கள் பர்த்டே இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிருங்க சரி அப்படி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பர்த்டேயும் செம்மே நீ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிகிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக தெரியும் ஆர்மி அவ்வளோ குட் பர்சன்ஸ் அண்ட் நல்ல பர்சன் உங்கள்கிட்டலாம் பேசும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணியாகணும் அதேமாரி வீ பர்த்டெலாம் சொல்லவே வேண்டாம் வேறு லெவலில் வந்து ஸ்பேஸ் போகிற லெவெல்லாம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஜே ஓப்லாம் அதுவும் சொல்ல வேண்டாம் வேறு லெவலில் நம்ம சேனல்லே பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் கோட் த சுகா பர்த்டே வரப்போகுது ஸோ சீரியஸ்லி நான் அக்செப்டே பண்ண முடியாத வேற லெவல் ஸ்பெஷல் விஷயம்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அது நான் ட்விட்டர்லாம் பார்த்தேன் ப்ளஸ் வந்து ஜங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட எனக்கு ரீசெண்டாக வந்து சம்ம மெசேஜ் கொடுத்துருந்தாங்க ட்விட்டரில் இதெல்லாம் இருக்குன்றும் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அப்படின்னா ப்ரோ கிஃப்ட் அண்ட் ப்ராஜெக்ட்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க மூச்சு வாங்கிக்கிற மூடியில் சீரியஸாக ஏன்னா அது பார்த்து எழுதும்போதே அதை டிப்ஸ்லாம் எடுக்கும்போது அவ்வளோ வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுவீங்க நிறைய பேர் உங்கள் முடிஞ்ச கிஃப்ட்டாக நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுவீங்க அதுக்கு வேண்டிய ஸ்ட்ரீமிங் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து பிக்சாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரோ அந்த கிராமி அப்டேட்னு சொல்லிங்களா அதுனேன்னு கேப்பீங்க நான் சொல்லிடுறேன் அதாவது நாளைக்கு வந்து கிராமியோட லைனப் அதாவது அஃபிஷியல் லைனப் வந்து கண்டிப்பாக சொல்லப்போதா சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நான் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் பிடிஎஸ் என்ன நிறைய பேர் எலிமெண்ட் ஆச்சுன்னா டவுட் இருந்தீங்க ஸோ அதெல்லாம் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ நாளைக்கு சொல்கிறேன் கைஸ் ஸோ அப்படி என்னென்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேச ஃபுல்லாக வந்து உக்ரைன் லாஸ்ட் டைம் வந்து உக்ரைன் வந்து வேற லெவலில் அஃபெக்ட் ஆனாலும் வீ பர்த்டே வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ வந்து அதே உக்ரைனில் தான் கியான்னு ஒரு ஊரில் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க கியாவ் கியோ ஸோ மாதிரி பேர்லாம் வரும் செரக்ட்டாக சொல்ல தெரியல எனக்கு ஸோ இந்த டைம் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் யார் பர்த்டே வந்தாலும் சைனா இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் இல்லை உக்ரைனாக இருக்கட்டும் எல்லா ஊர்லேயும் வந்து எல்இடி டிவியில் வந்து ஃப்ளாஷ் ஆகும் நியூஸஸ்லாம் அதே இடத்துல நம்ம பசங்க ஃபோட்டோ கண்டிப்பாக வரும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக பண்ணியிருக்காங்க அது வந்து கியூட் ஸ்டார்டிங் அதாவது ஒரு பண்ணிர் தெளித்து கூப்பிட்ற மாதிரி ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து டிவி எப்போயுமே பண்ணுவாங்க செகண்ட் விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் டொனேஷன் அதாவது ஆர்ஃபன் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் உக்ரைனில் உங்களுக்கு அடிக்கடி தெரியும் அடிக்கடி வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் நடக்கும் பாம்ப்ஸ் நடக்கும் ஃபைட்டு வரும் பேரண்ட்ஸ் இழந்துருவாங்க ஸோ இது மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற வகையில் டொனேஷன்ஸும் நிறையா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப் டைம் வரைக்கும் ஃபீட் பண்ணுறதா சாப்பிட்றதுக்காக ஒரு டொனேஷனும் பண்ணிகிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி அப்டேட் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இதில் நான் அஞ்சு அப்டேட் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அதே அதேமாதிரி இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் அதாவது செகண்ட் சொல்லிட்டுனா தேர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து நம்ம வந்து சாம்சங் ஃபோன் ரிலீஸ் ஆகும்போது கிஃப்ட் கொடுத்தாங்க தெரியும் எல்லாத்துக்குமே நிறையா பேர் கிடச்சிருக்கும் நிறையா பேர் கிடைக்காம இருந்திருக்கும் அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ பார்த்துக்கோங்க அப்போ அவங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும் அதேமாதிரி இப்போ தேர்டாக என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி சேம் ஃபோட்டோ கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து சுகா அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபிஷியலாக வந்து ஆர்மிஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அது வந்து உக்ரைனில் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ சாரி கைஸ் நீங்கள்லாம் போய் ட்ரை பண்ண முடியாது ஏன்னா இந்தியாவில் வச்சு கொடுத்தா மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்க இந்தியாவில் லைன் தெரிஞ்சு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் பட் வந்து உக்ரைனில் வந்து எல்லா இந்த ஸ்பெஷல் கண்டென்ட் அதாவது கியாவில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு கொடுத்ததும் சொல்லியிருக்காங்க நிறையா பேர் ட்விட்டர்லேயும் போட்டிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்டே உங்களுக்கு பிடிச்சதும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் மனசுக்கு வந்து வேறு லெவலில் ஹாப்பியாக இருப்பீங்க இருந்தாலும் இன்னும் ஸ்பெஷலாக உங்களுக்கு வச்சிருக்கேன் கைஸ் ஸோ ஃபோர்த் அப்டேட் நான் பார்த்தீங்கன்னா நைன்த் அதாவது வர நைன் அன்னைக்கு தான் பர்த்டே ஸோ அன்னைக்கு வந்து சுகாவுக்கு ஒரு கவர் டான்ஸ் வந்து பிடி வந்து ப்ளே பண்ண போகிறாங்க ஒரு ஹியூஜ் மெம்பர்ஸான மெம்பர்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து வந்து ஒரு கவர் டான்ஸ் ப்ளே பண்ண போகிறதா சுக கக்க ஸ்பெஷலாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக அந்த போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நான் மறக்காம வந்து அடுத்த வீடியோவில் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ முடிஞ்சா நீங்களே ஆச்சு பண்ணி எங்களுக்கு அமுச்சு விடுங்க நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் ஸோ ஃபிஃப்த்து அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து விஷயம் வி பர்தே அன்னைக்கு வந்து வேறு லெவலில் பண்ணாங்க அதேமாதிரி இந்த டைம் வந்து சுகாக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது நம்ம ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி அவங்களோட மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் அந்த மெட்ரோ ரெயில்ஸ்லையும் ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி வேறு லெவல் ட்ரெயின்ஸ்லாம் சர்ற நம்ம பீட்டை எவ்வளோ ரீச் ஆகிறாங்களோ க்யூட்டாக ஸ்பீக்கை தொட்டுக்கிட்டே இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி வந்து ஸ்பீடாக போக போது இந்த டைம் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்த்து வந்து தான் வேறு லெவலுங்க சீரியஸாக அந்த விக்கிங்கிற பர்சன் நான் கண்டிப்பாக பாராட்டாயிரமோ நான் அதுக்காக விக்கி விக்கின்னு ரெண்டு தடையும் சொல்கிறேன் ஸோ அந்த விக்கி என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சேனில் வந்து ஆர்ட் பண்ணுவாங்க ட்ராயிங்கில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தில் பண்ணுவாங்க ஏன்னா சாண்டை வச்சு லாஸ்ட் டைம் வந்து நம்ம வி பத் இப்படி பண்ணிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க இந்த டைம் இவர் என்ன பண்ணிக்காதுனா சன்லைட் உட் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு ஒரு வட்டில் வந்து சூரிய வச்சு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சு ஒரு இமேஜ் வரைவாங்க ஸோ அதே மாதிரி தான் சுகா பதிரிக்கைக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அந்த இமேஜஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா இமேஜும் நீ ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து ஸ்டாப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதனால் ச மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் எந்த கமெண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் ஸோ இந்த சன்லைட் உட் பர்ன் அப்படின்னு நான் பார்த்திங்கன்னா அந்த சன்லைட் வச்சு எல்லாத்தையும் பர்ன் பண்ணி ஒரு சுகா ஃபோட்டோ சூப்பராக கிரியேட் பண்ணிக்கிறேன் வேறு லெவல் ரியலிஸ்டிக்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணேன் பார்த்து எனக்கு ரொம்ப அதுவும் பிடிச்சிருந்துச்சி செகண்ட் டொனேஷனும் அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் தெரியுது இல்லைங்க சத்தியம் பார்க்கணும் வேறு லெவலில் இருந்துச்சு அவர் பேர் வந்து விக்கி ஸோ இது மட்டும் இல்லை இன்னொன்று வந்து ஹேர்பல் அதாவது ஹாட் ஏர் பல்லுன்னு பறப்போம் இல்லை வானத்தில் ஸோ எப்படி நம்ம பசங்க வந்து பீக்க பீக்க தொட்டுகிட்டு போயிட்டே இருக்காங்களோ அதேமாதிரி ஹேர் இவங்க விட்டு சக்ஸஸ் காமிச்சிருக்காங்க சுகாவோட ஒரு க்யூட் எமோஜம் வந்து பறக்க விட்ருக்காங்க வானத்தில் அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இவ்வளோ கைஸ் முடியல நாளை சத்தியம் மூச்சு வாங்குது ஸோ இவ்வளோ பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஸோ நாளைக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னு தெரில கண்டிப்பாக வந்து உங்ககிட்டும் சஜஷன் இருந்தால் மறக்காம அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு தரேன் ஸோ இது மாதிரி கண்டிப்பாக தொடர்ந்து வேணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதேமாதிரி ஸ்வீட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ட்ரஸ்டிங் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் நான் பேச முடியல டைம் கிடைக்கல கண்டிப்பாக வந்து முடிஞ்சளவுக்கு மண்டேலுக்கு அப்புறம் நான் பேச ட்ரை பண்ணுறேன் மாதிரி தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருங்க ஸோ நான் ரீப்ளை பண்ணிடுறேன் ரீப்ளை பண்ணிடுவேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் ரீ கமெண்ட் பண்ணுங்க நானே ரீப்ளை பண்ணிடுறேன் సో నాలుగు సూపర్ అంటిల్ బై ఎమ్ ఆర్ జి అండ్ లవ్ యూ గెస్ అండ్ సర్